ஸோ கைஸ், எனக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் எறும்பு பால்னா ரொம்பவே பிடிக்கும். சரி, அதெல்லாம் விட்டு தருங்க. எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா போச்சு. ஆ ஏமாம்மா ப்ளீஸ்மா கோவப்படாதம்மா, ஒரு வீடியோக்கு தான். அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஸோ அவங்க பால் ஐஸ்கிரீம்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த 90 கிட் பால் ஐஸ்கிரீம்லாம். ஐயோ சொல்லிட்டு நேரத்தில் பாருங்கள், பால் ஐஸ்கிரீம் வண்டி வருது, ஓகேட்டு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்ட உடனே ஒரே ஓட்டம் தான், சரி ஓகேட்டு அவங்க போய் தின்னுட்டு ஜாலியா அப்படின்ட்டு நான் மட்டும் என்னடாது எங்கள் அம்மா ஃபீலிங் ஆகுறாங்க. ஐயோ என்னாச்சு ஏமா, என்னமாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கே, தம்பி பால் ஐஸ்கிரீம் ஸ்டாக்கே வரது இல்லையாண்டா, அதெல்லாம் 90s கிட் காலத்துலேயே க்ளோஸ் ஆயிடுச்சாண்டா அப்படின்னாங்க. ஏமா பால் ஐஸ்கிரீம் தான் இல்லை, போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி தான் போச்சு, ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுப்போ அப்படின்னு தொலைத்து விட்டேன். அப்புறம் சரி ரூமுக்கு போய் பால் குடிச்சு தூங்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா என் ரூமில் உட்காந்து அழுது அழுதுன்னு அழுதுட்டுருக்குறாங்க. எனக்கு அப்போ தான் புரியுது எங்கள் அம்மா அந்த 90s கிட் பால் ஐஸ்கிரீம் மேலே எவ்வளோ உயிர் வச்சுருக்காங்கன்ட்டு. என் மேலே கூட அவ்வளோ பாசல் இல்லையே, சரி ஓகே ரேட் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கொண்டாந்து தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் ஐஸ்கிரீம் விற்கலன்னா நம்மளே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அடங்க ஒய்யால அது முன்னே பண்ணி தொலை மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க, இப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே ரைட்டு மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூடாக பார்த்தீங்கன்னா பாலை காய் வச்சு இப்போ எடுத்துட்டோம். இது எறும்பப்பாலா மாட்டுப்பாலா சாணிப்பாலா என்னென்னு ஏதோ ஒரு பாலுன்னு கேட்க எதுன்னு கேட்காதீங்க, இது ஒரு பால் ஓகேங்களா. ஓகே ரைட்டு, இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம பால் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கூட இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே விட்டுறலாம். பட் மற்ற மூணு இதழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பவுடர் ஃப்ளேவர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது வந்து வெறும் பால் ஐஸ்கிரீமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோன்னே. ஓகே ரைட், நான்லாம் சின்ன வயசில் இதான் பிச்சு பிச்சு சாப்பிடுவேன், ஆனால் எங்கள் அம்மா சிறுப்பால் அடிப்பாங்க இது சாப்பிட்டா. சரி ஓகே ரைட்டு, இது ரொம்பவும் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு ஓகேங்களா. ஓகேங்களா, அதாவது பால் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு இத்தனை பொருள் இடா அப்படின்னு கேட்பீங்க, அதாம்மா மக்களே ஒரே ஒரு பால் ஐஸ்கிரீம் தான் நம்ம செய்ய போகிறோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக செய்ய போகிறோம். அதாவது இந்த பால் பவுடர் வச்சு பால் பவுடர் ஐஸ்கிரீம், அப்புறம் அந்த பூஸ்ட் ஐஸ்கிரீம், அப்புறம் என்னது பூஸ்ட்டுக்கு அப்புறம் ஆலிக்ஸ் தான், ஆலிக்ஸ் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி நாலு விதமான ஐஸ்கிரீம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஓகே ரைட், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு அப்புறமேட்டு தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக நம்ம பால் வச்சு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடாலே முடியாது அவ்வளோ பால் கறக்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல தண்ணியெலாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் மக்களே. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அப்புறம் தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு, ஆமாம் ஃப்ளேவர் கொஞ்சம் மேலே கொட்டி டச் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி டச் கொடுத்தாச்சு. ஓகே ரைட் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டின்னு இன்னொன்று நமக்கு வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தக்கரியை பொழிச்சு சக்கரையை பொழியே எப்படி இது நல்லாயிருக்கும், ஆல்ரெடி கன்றவியாக தான் இருக்கும் நம்ம செய்கிறது அப்படின்ட்டு. இருக்கிற எல்லா சக்கரையும் ஒரே டப்பாவில் கொட்டி நல்லா கலக்கி அப்படியே குடிச்சு பார்த்தேன், கன்றவியாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சக்கரை இன்னும் கரையவே இல்லை. ஓகே நைட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நாமளும் பார்த்திங்கன்னா இது ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் சேம் ப்ரொசீசர் நண்பா போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீஸை வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆலிக்ஸ் ஏதோ என்னன்னே தெரியலையே எல்லாம் பால் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே ரைட்டு, எல்லாத்தையும் எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறீங்க. ஸோ சத்தியமான இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து நான் வீட்டில் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது, இப்போயும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ரைட்டு, வாங்க எப்படி தான் வரப்போகுதுன்னு தெரியவில்லையே. நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ₹5 கடையில் கொடுத்தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வீட்டில் செய்ய போகிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியவில்லை. ஆல்ரெடி நம்ம கை வைக்கிறதெல்லாம் ஒன்றும் விளங்காது, இது என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி எவ்வளோ வருஷங்கள் ஆகப்போகுது ஃப்ரீஸ் ஆக அப்படின்ட்டு நினச்சி காலையில் விடிஞ்சி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி குளிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தா எல்லாம் ஃப்ரீச் ஆகி சூப்பராக இருக்குது. ஆனால் பாவி என்னால் ஒரே நாளில் ஃப்ரீச் ஆச்சா பரவாயில்லையே அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா தட்டி தட்டி பார்த்து மூந்து பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகுது. ஆஹா பார்த்தா சூப்பராகுதே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கத்தியை வச்சு இதை வந்து கொலை பண்ணி அப்படியே வெளியே எடுத்து சாப்பிட போகிறோம் ஓகேங்களா. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்கல பால் ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரியுது. அந்த பூஸ்ட் தவிர எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரியல, எது பால் ஐஸ்கிரீம் எது பால் பவுடர் வச்சு பால் பவுடர் ஐஸ்கிரீம் எது ஆலிக்ஸ் ஐஸ்கிரீம்னு தெரியல மக்களே. ஸோ ஓகே நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது தூக்குறேன் தூக்கவே முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியல, கொஞ்சம் நக்கி பார்த்தா தான் தெரியும். நக்கி பார்த்தோன்னே தான் அட்டே கொப்பா அட்டே 10,000
குத்தா கூட இந்த ஐஸ்கிரீம் வராதரா கடையில் அவ்வளோ டேஸ்ட் மக்கள். என்ன ஐஸ்கிரீம்னா ஆலிக்ஸ் ஐஸ்கிரீம், அடுத்தது பூஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்கலாம். சும்மா கொஞ்சம் தான் சகம் பக்கில் சாப்பிட்டேன், பயங்கர டேஸ்ட் ஆகுது. உண்மையாக நான் வந்து பொய்லாம் சொல்லலை, சத்தியமாக தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்து வேணால் சொல்லுங்கள் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஸ்ட் ஐஸ்கிரீம் எடுத்து நக்கி பார்த்தா அட்டேங்கப்பா ஆலிக்ஸே முந்திச்சிடும். அந்த பூஸ்டி சீக்ரெட் ஆஃப் ஏதோ சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. ஆ ஓகே ரைட்டு மக்களே, அடுத்தது என்னோட ஃபேவரட்டான இந்த 90s கிட்டு பால் ஐஸ்கிரீமும் பால் பவுடர். பவுடர்னே வருது வாயில் வர மாட்டேங்குது, பவுடர்ன்ற ஒரு வார்த்தை. ஓகே ஆ பவுடரா பவுடரா என்னன்னு தெரியல. ஆ அந்த ஐஸ்கிரீம் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அப்பா சாமி டேய், என்ன ஒரு டேஸ்ட்டு, என்னடா இது இப்படி டேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் என்னையும் மறந்துட்டோம் மக்களே. வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு நான் மட்டும் சாப்பிட்டுட்டேன். சப்பா சூப்பர்ப்பா அப்படின்ட்டு இருக்கிறேன். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பால் ஐஸ்கிரீம், வெறும் பால் ஐஸ்கிரீமு. ஸோ இது சாப்பிட்டு பார்க்கணும் தான் மக்களே, இவ்வளோ நாள் ஆசை. ஸோ ஓகே ரைட்டு அப்படின்ட்டு எங்கள் அம்மாக்கோசரம் செஞ்ச அந்த பால் ஐஸ்கிரீம் என்ன பண்ணேன், நான் சாப்பிட்டு மெய் மறந்து போய் செம்ம டேஸ்ட் ஆகுது போங்க அப்படின்ட்டு வீடியோ இருக்க கூட தெரியாமல் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா பால் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு சாப்பிட்டு பேசிட்டு பேசிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா உள்ளே அழுந்துட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் கூட எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் குச்சை மட்டும்தான் கையில் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் பாவி கடைசியாக நாசமாக போச்சு, எங்கள் அம்மாவுக்கு செஞ்சது நான் தின்னுப்பிட்டேனே. இப்போ எங்கள் அம்மாவை என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் ஏதோ ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிடலாம் ஆஃப்ரிக்காவுக்கு. பாய்.